ஹாய் மகளே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம தமிழன் எக்ஸ்பிரஸ் சேனலில் என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸை பற்றின ஒரு சூப்பரான அப்டேட்டோட தான் இன்றைக்கி நான் வந்திருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம தமிழன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பிக் பாஸ் அப்படின்னாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுவும் பிக் பாஸ் தமிழுக்கு ஒரு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். உலகமெங்கும் ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டுருக்காங்க. இதை தொடர்ந்து பிக் பாஸ் டீம், கண்டஸ்டன்ட் வேலைகள், அதே மாதிரி பிக் பாஸ் அந்த வீடோட செட்டப் வேலைகள் எல்லாம் ரொம்ப சூப்பராக வந்து போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும், அதெல்லாம் ரொம்ப ஈகராக, அதாவது ரொம்பவே வேக வேகமாக அந்த வேலைகள்லாம் முடிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வந்திருக்கு. ஸோ கூடிய சீக்கிரமே நம்ம எல்லாரும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த பிக் பாஸ் சீசன் 5 ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இந்த தகவல் கேட்டு பிக் பாஸ் ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷக்கீலாவோட பொண்ணு மீலா நிறைய பேருக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க வந்து பிக் பாஸ் சீசன் 5 கண்டிப்பாக வருவாங்க அப்படிங்கிற மாதிரியும் இப்போ தகவல் நமக்கு கிடச்சிருக்கு. இதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குக் வித் கோமாளியில் ஃபேமிலியிலேருந்து யாரையாவது கூட்டிகிட்டு வந்து சமைக்கலாம் அப்படிங்கிற ஒரு செக்ஷனில் நம்ம ஷக்கீலா மேம் வந்து மீலாவை கூட்டிகிட்டு வந்து சமைச்சாங்க. அதுக்கப்புறம் தான் மீலாவை நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் நிறைய பேட்டி கொடுத்தாங்க, நிறைய அதே மாதிரி வெளியில தெரிய ஆரம்பிச்சாங்க. மீலா ரொம்ப பாக்குறதுக்கு ரொம்ப கார்ஜியஸா இருப்பாங்க, ஷக்கீலாவோட பொண்ணு. அதுக்கப்புறமா நம்ம மீலா வந்து ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு Q&A க்வெஸ்சன் வச்சாங்க, ஒரு செக்ஷன் வந்துச்சு. அதுல நிறைய பேர் வந்து மீலா கிட்ட கேள்விகள் கேட்டாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் அவங்களோட கருத்துக்களும் சொன்னாங்க, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, நீங்க ரொம்ப கார்ஜியஸா இருக்கீங்க அப்படின்னு அதுக்கு தேங்க்யூ சொன்னாங்க. அதுக்கப்புறமா சிவாங்கி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, அதே மாதிரி புகழை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு அவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு ஃபுல் ஆஃப் ஹாப்பினஸ் பேக்கேஜ் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா தனியா சிவாங்கி பத்தி நீங்க கேட்டதுக்கு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவாங்கி வந்து அவங்க வரதுக்கு முன்னாடியே ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து உள்ளே வந்துடும், அந்தளவுக்கு ஃபுல் ஆஃப் ஒரு பாசிட்டிவ் பர்சன் அப்படின்லாம் மீலா வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா சூப்பரான ஒரு க்வெஸ்சன் கேட்டாங்க, ஷக்கீலா மேம் எப்படி வீட்டில் ரொம்பவே ஸ்ட்ரிக்டா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை இல்லை, அவங்க ரொம்ப சில்லான ஒரு பர்சன், சில்லான பர்சன் தான் எங்கள் அம்மா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு பதில் சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு ஒருத்தவங்க கேட்ட கேள்விக்கும் நம்ம மீலா சொன்ன ஆன்சர் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறமா இன்னொருத்தர் இப்போ நம்ம க்வெஸ்சனுக்கு வரலாம். இன்னொருத்தர் ரொம்ப சூப்பரான முக்கியமான க்வெஸ்சன் கேட்டிருந்தாரு, நீங்கள் வந்து பிக் பாஸ் சீசன் 5 வரப்போறீங்களே, அதை பற்றி சொல்லுங்கள், ஏதாவது உண்மையா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்கு நம்ம மீலா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிங்கர் க்ராஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஆன்சர் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை வச்சு கண்டிப்பாக அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணலாம். மீலா வந்து ஒரு சூப்பரான பர்சன், ஒரு ஸ்வீட்டான பர்சன் அப்படின்னு இப்போ ரீசெண்டாக அவங்க கொடுத்த பேட்டியை வச்சு நம்ம வந்து ஒரு கெஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா வந்து ஓரளவு கன்ஃபர்மேஷன் நமக்கு நியூஸ் கிடைச்சிருக்கு, அவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வர போகிறாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கேள்விகள் வந்து மீலா கிட்டே கேட்டிருந்தாங்க. நீங்கள் வந்து துபாயில் தான் இருந்தீங்க அப்படின்னு சொல்கிறாங்க, அது உண்மையா அப்படின்னு எஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, நான் உங்களோட பெரிய ஃபேன் அப்படின்லாம் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு எல்லா கேள்விகளுக்குமே ரொம்ப பொறுமையாக அந்த Q&A க்வெஸ்சனுக்கு அந்த செக்ஷனுக்கு அவங்க ஆன்சர் பண்ணியிருக்காங்க. குக் வித் கோமாளியில் அவங்க வந்து எபிசோட் கூட ரொம்பவே ஜாலியாக ரொம்ப நல்லா இருந்துச்சு, நம்ம எல்லாருமே ரசித்து பார்த்தோம் இல்லையா சீசன் 2. இப்போ வந்து மீலா பிக் பாஸ் சீசன் 5 போகிறது யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நிறைய வேணும்னா நம்ம தமிழன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பி பாசிட்டிவ், டேக் கேர், ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.